வணக்கம் நேயர்களே, இன்றைய வாலிப வாலி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மோடு வாலி கவிஞர் வாலி அவர்களுடைய படைப்புகளை பகிர்ந்து கொள்ள போகிற தமிழ் அறிஞர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் இல்லையா? நிறைய பேச்சாளர்கள் மேடையில் பேசுவதை நான் கேட்டிருக்கேன். ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி அப்படின்னு சொன்னால் ஹீரோ ஆஃப் த நேஷனும் நேதாஜியை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கிய உலகத்தில் புதுக்கவிதையினுடைய பிதாமகன் யார், இதில் புதுக்கவிதையை அவர் தான் ஆரம்பித்தார் இவர் தான் ஆரம்பித்தார்ன்னு பல சர்ச்சை இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. புதுக்கவிதையினுடைய ஹீரோ யார் அப்படின்னு சொல்ல கேட்டால் ஒரே ஒரு கவிஞருடைய பெயரைத்தான் சொல்ல முடியும். அவருடைய கண்ணீர் பூக்கள் என்ற தொகுப்பு தான் இதுவரை தமிழில் வெளியான புதுக்கவிதை தொகுப்புகளிலே அதிகமான பதிப்புகளை விற்றிருக்கிறது, 30 பதிப்புகளை தாண்டி இருக்கிறது. சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர். விழித்து நீ எழுந்தால் விலங்குகளே நொறுங்கும், சின்ன நூல்கண்டா உன்னை சிறைப்படுத்துவது என்ற தன்னம்பிக்கை வரிகளை தருகிறவர். என் இதய தோட்டத்தில் ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்தேன், நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது என்பன போன்ற இளைஞர்களுடைய மிகப்பெரிய தேசிய கீதங்களாக ஒரு காலகட்டத்திலே திகழக்கூடிய காதல் கவிதைகளை தந்தவர். தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை சொல்லலாம் போன்ற அற்புதமான வரிகளை தமிழ் திரைப்பட பாடல்களில் தந்தவர். அவரை இவ்வளவு சொன்ன பிறகு அவர் யார் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? ஆம், கவி வேந்தர் மு மேத்தா அவர்கள் இன்று நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். 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 தங்கள் நிலையத்திற்கு நான் வருகை தந்தது இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக அல்ல, அண்ணன் வாலிக்கு ஒரு வணக்கம் சொல்வதற்கு. நீங்கள் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு திரைக்கவிதையினுடைய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு முன்னால் ஒரு புதுக்கவிதையினுடைய சாம்ராஜ்யம் வந்து அமர்றதை போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. புதுக்கவிதைக்கு வந்து ரொம்ப சினிமா உலகத்திலே பல பேர் சேவை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக டி ராஜேந்தர் அவர்கள் என்னுடைய புதுக்கவிதை புத்தகத்தை அவர் சொல்லுவார், ஒரு பொண்ணு சொல்றா தன்னுடைய கடந்த கால காதலனுக்கு, தயவுசெய்து இனிமேல் சபைகளில் பாடும்போது என் பெயரை மட்டும் உச்சரிக்க வேண்டாம், ஏனென்றால் இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாது சொல்றேன். இதை வந்து அந்த காட்சியை அதை என்னுடைய பேரோட அதோட ரொம்ப சிறப்பாக அவர் அதை வெளிப்படுத்தியிருப்பார். அது வந்து ஒரு புதுக்கவிதைக்கு செய்த மரியாதை. இது டி ராஜேந்தர் பல பேர் பேரை சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய வசனம் போல சொல்லி விடுவார்கள். ஆனால் டி ராஜேந்தர் அதை செய்தார். அதே மாதிரி முக்கியமான ஒரு பெரிய மரியாதையை புதுக்கவிதைக்கு கே பாலச்சந்தர் அவர்கள் செய்திருக்கிறார். அவர் கவியரசர், கவி ஞானி, கவி யோகி என்று சொல்லலாம். நீங்கள் அவருடைய தோற்றமும் அவருடைய ஏற்றமும் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். கவி யோகி அண்ணன் வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமான அவருடைய புதுக்கவிதை வரிகளை எல்லாம் பாலச்சந்தர் அவர்கள் அக்னிசாட்சி படத்தில் அவருடைய புதுக்கவிதைகளை அப்படியே பாடல்களாக இசைப்பாடல்களாக மாற்றி அந்த படத்தில் முழுக்க அதை பயன்படுத்தினார். இது மிகப்பெரிய ஒரு, அது மட்டும் அல்ல, பொய்க்கால் குதிரைகள் என்கிற அவருடைய ஒரு புத்தகத்தை வாசித்தால் போதும், புதுக்கவிதை கொடுத்ததே மேதா தான். அந்த கேள்விக்கு தான் நானே வரணும் நினைச்சேன். நீங்கள் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுங்கிற மாதிரி பல அருமையான வரிகளை சினிமாவில் வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரசித்து ஒரு அணிந்துரை எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் பொய்க்கால் குதிரை. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை முழுக்க முழுக்க நான் ஒவ்வொரு வரியையும் ஆய்வு செய்து அனலைஸ் பண்ணி, ஏதாவது ஒரு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணி பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தைய பொய்க்கால் குதிரை என்கிற அந்த பெயர் அவர் வந்து எனக்கு பிடிச்சது. இப்போ நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுன்னு சொன்னீங்கல்ல, வந்து வானத்தை போய் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறது வழக்கம். நான் என்ன நினச்சேன்னா வானம் நம்மளை பார்க்க ஆசைப்படணும். வாலி இந்த வயதில் இன்னும் எழுச்சியும் இன்னும் இளமையும் மிக்க கவிதைகளை எழுதி
தமிழ் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறாரா? இந்த வாலி இவ்வளோ வழக்கமாக உட்கார்ந்துருக்கிறாரா? இது சாதாரணமாக கொஞ்சம் அப்படி புகழ் பெற ஆரம்பிச்சோன்னே தலையை ஆகாயத்தை நோக்கி வைத்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அடக்கமான கவிஞரா எப்படின்னு அதிசயப்பட்டு ஆகாயம் அது வந்து இவரை பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை. ஆகாயம் நம்மளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜன்னல் வீட்டில் இருந்து யாராவது வெளியே போகிறவரை பார்க்கலனா ஜன்னலை திறந்துட்டு பார்ப்போம். ஆகாயமும் ஜன்னலை திறந்து பார்க்கணும். ஆகாயத்துக்கு எது ஜன்னல்? நட்சத்திர ஜன்னலை திறந்து கொண்டு ஆகாயம் அப்படி பார்க்கிறது. இப்படிப்பட்ட கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்களா? இத்தகைய கவிஞர்களினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? இவங்க வானத்துக்கு வர ஆசைப்படுகிறார்களா? சி, நாம் போய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆகாயம் ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை ஜன்னலாக நான் சொன்னேன் இல்லையா? அவங்க அண்ணன் கவிஞர் வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 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 நிலா பிறை நிலாவை அவர் ஒரு சொல்கிறாரு. என்ன கற்பனை பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கற்பனை வரும். ஒரு விவசாய தொழிலாளி விட்டெறிந்த அறிவாள் பிறை நிலா என்று சொல்லி சொல்கிறார். விவசாய தொழிலாளி விட்டு எரிஞ்சான், பிடி கையில் இருக்கு, அறிவாளுடைய அந்த பகுதி மட்டும், அந்த வளைந்த பகுதி மட்டும் மேலே போயிடுச்சு. அதுதான் அந்த பிறை நிலா என்று அவர்கள் சொல்லுகிற போது என்ன அற்புதம். இது பொய்க்கால் குதிரையில் வர்ற கவிதை. பொய்க்கால் குதிரைகள் அப்படி பல கவிதைகளை பார்க்கலாம். அப்புறம் அது இன்னொன்று, இந்த நிகழ்வை வந்து நீங்கள் இதை இப்படி ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டதற்காகவே ஒரு விருது கொடுக்க வேண்டும். இப்படி வாழும் கவிஞர்களை கௌரவித்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அவர்களுடைய நினைவுகளை, அவர்களுடைய எண்ணங்களை, அவரை பற்றி மற்றவர்களுடைய கருத்துக்களை நாம் சேமித்து வைக்க வேண்டும். சமகாலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றிய சரியான குறிப்புகள் கூட நம்மிடத்தில் இல்லை. இப்போ லண்டனில் அந்த காலத்து அரசர்களுடைய மாளிகைகளை அப்படியே வேறு யாரும் டச் பண்ணாமல் பாதுகாத்து வைக்கிறான். இந்த பழமையை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய முன்னோர் எப்படி இருந்தார்கள் என்பது தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வாலி அவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துவதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இது இந்த பேர் வச்சவங்க யாருன்னு கொஞ்சம் கேட்கணும். பேர் வச்சது இவர் தான், வாலிப வாலியுடைய தலைமையில் செம்மொழி மாநாட்டில் கவியரங்கம் நடந்தது. கவியரங்கத்தை தொடங்கி வச்சவர் மேத்தா தான். இவர் அதில் பிரயோகப்படுத்தினார் அந்த வார்த்தையை, வாலிப வாலி. அது வாலிப வாலி சொல்லி தொடறான் அந்த நிகழ்ச்சிக்கு. ரெண்டு வாலி எழுதி நடுவில் ஒரு பா போட்டால் போகிறோம். அங்கேயும் பாதான், ரெண்டு வாலிக்கு மத்தியில் ஒரு பா. பா என்பது பாலம், வாலிப பாலம் வாலிக்கு. அது வந்து சொல்லுங்க பாருங்க, ஒரு கவிதை சொல்கிறேன் அவருடைய கவிதையை. அவர் வாலிப வாலி தாங்கிறத எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. என்ன சொல்கிறாரு, பிரபல நடிகையின் பொன்மேனி புழுக்கம் தாங்காமல் வியர்த்து கொட்டியது. பிரபல நடிகையின் பொன்மேனி புழுக்கம் தாங்காமல் வியர்த்து கொட்டியது, ஆயிரம் ஆயிரம் விசிறிகளின் நெருக்கத்தால்ங்கிற விசிறி. புழுக்கத்தை தீர்ப்பது விசிறி, இந்த விசிறிகளினுடைய நெருக்கத்தினாலே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதையில் இந்த வாலிப வாலின்னா அது குறும்பு இருக்கும்ல, வாலிப குறும்பு. கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு ரொம்ப அழகான அந்த கவிதை என்னன்னு சொல்லி சொன்னால், என் விழிகளே விரல்களாக நீண்டு. வார்த்தை மாறாமல் படித்தா தான் அதில் இருக்கக்கூடிய குறும்பின் சுவை தெரியும். என் விழிகளே விரல்களாக நீண்டு, உன் இடுப்பு மடிப்புகளை வருட நினைக்கும் போது. வாலிப வாலி வந்துடுறார். அப்போ வாலிப வாலிக்கு எதிரே ஒரு வாலிப பெண், என் விழிகளே விரல்களாக நின்று உன் இடுப்பு மடிப்புகளை வருட நினைக்கும் போது உன் மேனி வீட்டை முந்தானை கதவால் மூடிக்கொள்கிறாயே, முந்தானை கதவால் மூடிக்கொள்கிறாயே. இதுவரைக்கும் அது இயல்பாக நடக்கிறது. அப்புறம் இந்த சமூகத்தினுடைய விஷயத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, முந்தானை கதவால் மூடிக்கொள்கிறாயே, தென்றலுக்கு லஞ்சம் கொடுத்து கதவை திறக்க சொல்ல மாட்டேனா சொல்கிறேன். அது தென்றலுக்கு லஞ்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். தென்றல் கூட லஞ்சம் கேட்கிற தேசம் இந்த தேசம்.
இங்கே ஒரு பெண்ணைத்தான் சொல்கிறாரு, காதலைத்தான் சொல்கிறாரு, காதலில் வழிந்தோடுகிற அந்த கண்ணினுடைய ஆசையைத்தான் சொல்லுகிறாரு. அங்கே சொல்லுகிற கடைசி வரியில் கொண்டு வந்து தென்றல் கூட லஞ்சம் கேட்கிற தேசத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு அந்த அந்த உள்ளத்தின் அந்த உணர்ச்சி பிரளயத்தினுடைய ஊற்றை அப்படி லேசாக திறந்து காட்டுகிறார். அப்படிப்பட்டவர் அண்ணன் வாரியார். இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பதிவு பண்ணணும். மேத்தா அவர்கள் என்னுடைய கவிதைகள்லாம் பாராட்டுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் இந்த திரைப்பாடல்களை விடுங்க, வெளியில் நான் வந்து கவிதைகள் எழுதுறது காவியம் எழுதுறதுக்கெல்லாம் பெரிய மூல காரணம் மேத்தா தான். இப்போ இந்த புதுக்கவிதை வீச்சல்லாம் அவருடைய கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் இதெல்லாம் படித்து அதுலேருந்து எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அவதார புருஷன் மாதிரி காவியம் எழுதினதெல்லாம் அவருடைய நாயகம் ஒரு காவியம், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை யாருமே அது மாதிரி எனக்கு எங்கிட்ட உணர்ந்து வலம்புரி ஜான் தான் எழுதியிருக்கேன் புஸ்தகம் கூட கொடுத்தார். ஆனால் இவருடைய ஆத்மா அதில் இறங்கியிருக்கு. அதாவது தான் சார்ந்திருக்கிற ஒரு கொள்கையை, தன்னுடைய குலத்திற்கான மத குருவை, மத போதகரை, வழிகாட்டியை, மார்க்க தரிசியை மனப்பூர்வமாக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் 200 விழுக்காடு நம்பின இருதயம் தான் அப்படி எழுத முடியும். அவங்க அண்ணன் சொல்ல இல்லை, அப்படி இல்லை இல்லை, அதில் தான் அந்த எழுத்து தெரியும். நீங்கள் அதனுடைய நம்ம புலமையை காட்டுறதுக்காக எழுதுறோம்னா அது தெரியாது. அது அது வந்து நான் பல தடவை என்கிட்ட இளையராஜா அந்த புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொன்ன உடனே நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இந்த புஸ்தகம் இவர் ராஜாவுக்கு தான் கொடுத்தார் அந்த புஸ்தகத்தை. இளையராஜா வந்து இந்த புஸ்தகத்தை பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாப்பில்ல. நான் ஒரு 4 வரி படிச்சுட்டு ராஜா இந்த புஸ்தகத்தை நான் எடுத்துன்னு போகிற நாளைக்கு தரேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ராத்திரி 10 மணிக்கு வெத்தலைப்பாக்கு கோயிலில் போட்டு 3 AM ஏக்தம் படித்து முடித்தேன். அது அதுலேருந்து தான் ஏன் இந்த ஒரு ராமரை வச்சு நாம் இப்படி எழுதக்கூடாது அப்படின் அதான் நான் சொன்னேன். ஒரு இஸ்லாமிய விளக்கு ஒரு இந்து விளக்கை ஏற்றி வைத்ததுன்னு நான் சொல்ல புரியல. அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இவருடைய புதுக்கவிதை வீச்சும் சரி, ஏன் திரைப்பாடல்களையும் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். இந்த பாடு நிலாவை ஒரு அற்புதமான பாட்டு ராஜா மியூசிக்கில் அது இவர் எழுதினது தான். நிறைய பாட்டுகள் ஒரு படத்தை சொந்த படம் எடுத்தார், அதுக்கு பேரே எவ்வளோ நல்லா எழுந்தார். ஒரு தென்றல் ஒரு திருன்னு புரியல உங்களுக்கு? இல்லை ஐயா மேலே பரவலான ஒரு புதுக்கவிதை பல பேர் எழுதுறாங்கன்னா ஒரு பரவலான குற்றச்சாட்டே உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேரை கவிதை எழுத வச்சது ஐயா மேதா. சரி, அவரே ஒன்று எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? புதுக்கவிதையை அதனுடைய எதிர்ப்பாளர்களிடமிருந்து காப்பாற்றுவது பெரும்பாடாக இருந்தது, இப்பொழுது புதுக்கவிதையை அதை ஆதரிப்பவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கிறதுங்கிறார். கரெக்ட் அது. பட் நான் மேத்தாவை வந்து என்னுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. ஏன்னா 140 கண்ட்ரி பார்க்குற நிகழ்ச்சி, 140 தேசம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது, 140 கண்ட்ரிஸ் பார்க்கிறது. அந்த 140 தேசங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இவருடைய அந்த நாயகம் ஒரு காவியம் இருக்குது பாருங்க, நபிகளாரை பற்றி அவர் எழுதினது, அதுதான் அவதார புருஷன் வர காரணம். அது வரலன்னு வைங்க, நான் புதுக்கவிதை எழுதியிருக்கலாம், பாரதி கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி மரபு கவிதைகள் எழுதியிருக்கலாம், பட் இந்த காவியம் தான் நாத்திகர்களை கூட ஈர்த்தது. இந்த அவதார புருஷன் தான் எனக்கு ஒரு பெரிய இலக்கிய அந்தஸ்து வந்ததுக்கு நான் அவருக்கு ரொம்ப கடப்பாடுடையேன். அவர் என்னுடைய என்பால் உள்ள அன்பினால் என்னுடைய வேற கவிதைகள்லாம் சொல்றாரு. அந்த வேற கவிதை கூட நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அவருடைய வீச்சுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த வார்த்தைகள் வீச்சு, காலால் நடந்த கதையின் கண்ணகியை பத்தி ஒன்று எழுதியிருந்தார், அதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்த பிற்பாடு தான் நான் பொய்க்கால் குதிரைன்னு எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சு நாம் எந்த மரத்திலிருந்து கோடாலி தயார் பண்ணுறோமோ அந்த மரத்தையே வெட்டுற மாதிரி அவர்கிட்டயே கொண்டு போய் அது கணிந்துரை வாங்கினேன். அதாவது மரத்தை பற்றி சொல்கிறாருங்கல்ல, இது வந்து அவர் வந்து ஒரு இளையவரை பெருமைப்படுத்துகிறார் அவ்வளவுதான். அதெல்லாம் இதை வந்து அதற்கு மேலாக நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் தூங்குறம்போது உளர்றவன் அர்த்தம். அதாவது அவர் வந்து இளைஞர்களை அவங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்கள தகுதி கொடுத்து அவங்க தூக்கி விடணும்னு நினைக்கிறவர். ஒன்றும் இல்லை, ஆனந்த விடனில் ஒரு ஃபோட்டோ வந்தது. ஆனந்த விடன் ஒரு அற்புதமான பத்திரிகை, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஒரு புகைப்படம் வந்தது. ரெண்டு புலவனுக வந்தான்னா பக்க சேர்ந்தான்னா பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காருன்பாங்க. ரெண்டு புலவர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க, ரெண்டு கவிஞர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க. ஒரு கவிஞன் கொஞ்சம் புகழ் பெற்றுட்டான்னா அவன் மற்ற கவிஞனெல்லாம் கவிஞனே இல்லைன்னு சொல்லுவான் அது. ஆனால் இங்கே
அவருடைய புகழ், அவருடைய வயது, அவருடைய இடம், அவர் உட்கார்ந்துருக்கிறது சிம்மாசனம், நான் உட்கார்ந்துருக்கிறது நாற்காலி. ஆனால் இந்த நாற்காலியை ஒரு சிம்மாசனம் வந்து எத்தனை பாராட்டுகிறதுங்கிறதுலேருந்து அவருடைய பெருமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரத்தை பற்றி அவர் சொன்னார் இல்லைங்களா, மரத்தை பற்றி அவர் சொன்ன ஒரு சிந்தனையை இதுவரைக்கும் தமிழில் யாரும் சொல்லவே இல்லை. என்ன சிந்தனைன்னா, ஒரு மரம் சொல்லுதான், மரத்தை பற்றி எத்தனையோ நான் மரங்கள்னே ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கோம், நிறைய மரங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர் யோசித்த அந்த யோசனை வேறு யாரும் யோசிக்கவே இல்லை. மரம் யோசிக்குதான், என்னையை வச்சு எத்தனையோ சிலுவைகளை இந்த மனிதர்கள் உருவாக்குகிறார்களே, இந்த மனிதர்கள் தங்களை வைத்து ஒரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே. மரத்தை வச்சு சிலுவையை தயாரிக்கிறான், சிலுவை வேணும் அப்படின்னா உடனே தயாரிக்கிறான், சவப்பெட்டி வேணும் உடனே தயாரிக்கிறான், எதது வேண்டாமோ அதையெல்லாம் தயாரிக்கிறான். ஆனால் அந்த மரத்தை வைத்து இதையெல்லாம் செய்கின்ற மனிதர்கள், மனிதர்களை வைத்து, இயேசு மனிதர்களிடத்திலிருந்து வந்தவர் தானே, அவர் ஒரு இயேசு உன்னால் உண்டாக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் எல்லோரும் மாலை போடுவாங்க, உங்கள் பாக்கெட்டு கனமாக இருக்கிற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் எல்லோரும் நிற்பாங்க, ஆனால் உங்கள் கை சோர்ந்ததுன்னா யார் உங்களோட நிற்பாங்க? இது நம்ம சொல்கிறோம், எத்தனையோ பழமொழிகள்லாம் சொல்கிறாங்க. அவர் அண்ணன் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு 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 அதுக்கு என்ன உவமை சொல்லுகிறார் பாருங்க, இந்த 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 உலகத்தில் கை இறங்கியதும், கை இறங்கியதும் ரயில்கள் மட்டுமல்ல, நம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களும் ஓடத் தொடங்கி விடுக்கிறார். கை கை இறங்குச்சுன்னா, கை உயர்ந்திருக்கிற போது எல்லாரும் கூட வந்து அவன் கையை உயர்த்திக்கிட்டு இருப்பான். நம்ம கை கொஞ்சம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பல கார்கள் தங்களுடைய கொடிகளை மாற்றிக்கொண்டன. ஓ, அண்மை காலத்தினுடைய ஒரு அதிசயம், அற்புதம். வந்த இடத்துல ஒரு அருமையான கவிதை சொன்னார் பாருங்க, பல கார்கள் கொடியை மாற்றிக்கிறது அப்படின்னா காரில் போறவன் மாற்றிக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த 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 வீச்சு அவருடைய, அவர் வெறும் சினிமா கவிஞர் என்று சொல்லி அவரை சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சினிமாவிலையும் அற்புதமான கவிதைகளை சொல்லியிருக்கிறார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் கால் போன போக்கிலே மனம் போகலாமா, அப்படி எப்படி படிப்படியாக வர்றாரு பாருங்க. கண் போன போக்கில் கால் போகக்கூடாது, அங்கே இப்போ கண் வேணா போயிட்டு அப்படி திரும்பிக்கிறேன் திரும்பணும், காலும் போச்சுன்னா கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, அதோடு நிறுத்தலை, அதுக்கு மேலே தான் கிளைமாக்ஸ் இருக்கு. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, காந்தியோட படத்தை அந்த இடத்துல காட்டுறாங்க. அது அதாவது அன்று கொல்லும் நின்று கொல்லும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்ற வரியை ஆட்சேபித்த போது கலைஞர் அவர்கள் அதை வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொன்னபோது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற வரிக்கு தெய்வமாவது வர்றதாவது என்று எண்ணுகிற எண்ணமுடைய அவர், அது இருந்து தான் ஆகணும்னு ஒரு நிலை வருகிற போது என்னென்னா அந்த இடத்துல கண்ணையே காட்டுங்கன்னு சொல்லிட்டாராம் கலைஞர். நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது, கண்ணையே தெய்வம் இல்லை இல்லை, அவர் மாயவநாதன் நின்று கொல்லும் தெய்வம் அது எங்கே சென்று விட்டதுன்னு பாட்டு, சென்று விட்டது. கே பி சுந்தராம்பாள் அதை பாட மாட்டேன்ட்டாங்க, தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னா தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. உடனே அவர் கண்ணகியை உருவகப்படுத்தி என்று கொண்ட தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு வந்து விட்டது. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அண்ணா, மனம் போக்கின போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு சொல்லிட்டு, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு காந்தியடிகள் படத்தை காட்டுறாங்க. அப்போ மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது, அப்படி தான் போய்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு நல்ல மனுஷன் நல்ல வழியில் போனான் இல்லையா, அதை நம்ம மறந்து போகலாமா, அந்த காந்தியை போல நீ வாழ வேண்டாமா? அவர்களெல்லாம் தான் மனிதர்கள், அவங்க காந்தியை போன்றவர்கள். ஆமாம், அந்த வழியை நீ மறக்கலாமான்ற மனிதர் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்னுடைய இலக்கணம் சொல்கிற மாதிரி, அப்படி அற்புதமான கற்பனைகளினுடைய சிகரங்களை அவர் தொட்டிருக்கிறார்.
வெறும் சினிமா கவிஞர் என்று அவரை நான் மதிப்பிடவில்லை. அதான் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஐயா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐயாவுடைய காவியங்களை பார்க்கும் பொழுது அதையும் இசையமைத்து பாடுகின்ற பொழுது ஒரு சினிமா பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு வீரியமாக அவருக்கு இருக்கிறதோ, தனிப்பாட்டு நம்ம படிக்கும் பொழுதும் வீரியம், அதே சமயம் பாடும் பொழுதும் வீரியம். இப்போ நீங்கள் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சொன்னீங்க, கலைஞர் காவியத்திலேயே இவர் வந்து ஒரு அற்புதமான கவிஞர், வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வரியை தந்திருப்பாங்க. அதை நான் காவியத்தில் அவருடைய அதாவது இளைஞர்களை எல்லாம் தூக்கி தோளில் வைத்து கொண்டு அவர்களோடு ஆனந்த உடனே ஒரு புகைப்படம் எடுத்து, அதுவும் இப்ப ஏன் என்ன விட்டுட்டீங்கன்னு யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கவிஞரின் காலத்திலிருந்து பின்னாலே வந்த இளைஞர்களை நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வரைய அத்தனை பேரையும் அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞன் அல்ல வாலி, மகா கவிஞன் என்று மானுடம் ஒப்புக்கொள்ளும். அந்த அந்த கவிஞை இளைஞர்களை தூக்கி தோளில் வைத்துக் கொள்கிறவர் எல்லா இளைஞர்களையும் ஒரு அற்புதமான வீரர்களாக மாற்றுகிற சிந்தனையாளரை, ஒரு மாபெரும் தலைவரை மனதிலே வைத்து போற்றிய பாடலைத்தான் இப்போது அவர்கள் பாடப்படுகிறார். கல் முளைக்கும் முன்னாலே கார்மேகம் நீர் வார்த்து, புல் முளைக்கும் முன்னாலே பூந்தமிழ் முளைத்ததென்பார். கல் முளைக்கும் முன்னாலே கார்மேகம் நீர் வார்த்து, புல் முளைக்கும் முன்னாலே பூந்தமிழ் முளைத்ததென்பார். உன் வாயில் பல் முளைக்கும் முன்னாலே பாலகனே, உன் வாயில் பல் முளைக்கும் முன்னாலே பாலகனே, பைந்தமிழில் சொல் முளைக்கும் பாலகனே, பைந்தமிழின் சொல் முளைக்கும் சத்தியமாய் சொல்கிறேன் பாலகனே, பைந்தமிழில் சொல் முளைக்கும் சத்தியமா சொல்லுகிறேன் சி. என்ன உணர்வை உண்டாக்குகிறது பாருங்கள் அவருடைய கற்பனைகள், அப்படிப்பட்ட கற்பனைகள். ஒரு கற்பனையை சொல்கிறேன். இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும். அதாவது யாரை பற்றி பாடினார்களோ அவர் எழுதிய வசனம் அது. தமிழ்நாட்டினுடைய பிச்சைக்காரர் ஐயா அப்படின்னு குரலை கேட்டோன்னா தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். பராசக்தியில் பராசக்தியில் அந்த பிச்சைக்காரர்களை பற்றி ஒரு இரவு ஒரு பிச்சைக்காரி அந்த இரவை விரித்திருக்கிறாள், இரவு போர்வையை விரித்திருக்கிறாள். அதில் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் நயா பைசாக்கள். இப்போ இது வந்து இது எழுதப்பட்ட காலம் வந்து இந்த வார்த்தையில் வந்துடுது. ஒரு 82 எழுதுனது. ஆமாம், 82 82 நயா பைசா. இப்போ எல்லாம் பைசா ஆயிடுச்சு, இப்போ நயா பைசான்னு சொல்லுவதில்லை. நட்சத்திரங்கள் எல்லாம் நயா பைசாக்கள், யாரோ ஒரு தர்மவான் ஒரு முழு ரூபாய் நாணயத்தை வீசி இருக்கிறான், அதுதான் முழு நிலா என்று சொல்லி சொல்றார். இரவு பிச்சைக்காரி அவ விரித்திருக்கிறாள் வானத்தை, அதில் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் நயா பைசாக்களாக கிடையாது. யாரோ ஒரு ஒரு நல்ல மனசு உள்ளவன் அப்படி போட்டிருக்கான் ஒரு ரூபாய் நாணயத்தை முழு நாணயம், அதுதான் நிலா என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த கற்பனையில் வந்து பிச்சைக்காரர்கள் இருக்கிற நாடு இந்த நாடு, அதே சமயத்திலே அவர்களை அதற்கு அவசியமில்லாத நிலையை உண்டாக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார். ஒரே வரியில் சொல்லணும்னா கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், இன்று எங்கள் நிகழ்ச்சிக்கு கவிதையே வந்திருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். அவர் வந்து யாரையும் போட்டியாளராக
யாரையும் பொறாமைக்காரராக அவர் நினைத்ததே கிடையாது. கண்ணதாசன் இறந்தபோது அவர் எழுதின ஒரு வரி அதற்கு சாட்சி. கண்ணதாசன் அவருடைய காலத்தில் கோலோச்சி இருந்த கண்ணதாசன் அவர் சமமாக வந்து நின்று அவருடைய கொடிக்கு பக்கத்திலே தன்னுடைய கொடியை உயர்த்தினார். தமிழகம் கண்ணதாசனையும் வாலியையும் சமமாக ஏற்றுக்கொண்டது. அந்த கண்ணதாசனை பற்றி அவர் ஒரு வரி சொல்கிறாரு, யமன் ஒரு எழுத படிக்க தெரியாதவன் ஒரு கவிதை காகிதத்தை கிழித்து விட்டான் என்று சொல்லி எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். அவர் அதனால் தானே அந்த ஒரு கவிதை புத்தகத்தை இப்படி கிழித்து போட்டு விட்டான். அதாவது திரைப்பட அரங்குகளை எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களாய் மாற்றியவன் அப்படின்னு கவிஞர். ரொம்ப அற்புதமா ஒரு யமனை எழுத படிக்க தெரியாதவன் சொல்லி சொல்றாரு. காரணம் கண்ணதாசன் மீது இருக்கிற காதல். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் என்கிற காரணத்தினால இங்கே வந்து நம்ம மனந்திறந்து உரையாடினோம். மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றியா. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.